வணக்கம், தினகரன் பேசுகிறேன். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீல்களின் வாதம் ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் உண்மையிலேயே ஏழைகளுக்கு பயன்படுவதில்லை. இதுதான் சட்டத்தை பற்றியும் நீதிமன்றத்தை பற்றியும் நான் சொல்லவில்லை நண்பர்களே, அறிஞர் அண்ணா அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். அதுதான் இன்றைய நடைமுறையில் உள்ளது. நல்ல பவர்ஃபுல் பர்சன் இன் பாலிட்டிக்ஸ் நினைத்தால் 18 ஆண்டுகள் தள்ளி வைக்க முடியும் ஒரு தீர்ப்பை ஜெயலலிதா போல். ஜெயலலிதா அவர்கள் எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்று கூட ஒரு நிலையில் சொன்னார்கள். சரியானபடி புலமையோடு இலக்கண பிழையின்றி ஆங்கிலம் பேசக்கூடிய வல்லமை படைத்த ஒரு பெண்மணி என்று நீதிமன்றத்திற்கு தெரிந்திருந்த போதிலும் நீதிமன்றம் அவருடைய கருத்தை கூட ஏற்றுக்கொண்டு தமிழில் சமர்ப்பிக்கவும் என்று அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு 96 பிறகு சொன்னதாக அதிகாரப்பூர்வமான செய்திகள் உள்ளது. அதற்கு பிறகு வந்த விளைவுகள் எல்லாருக்குமே தெரியும், என்னென்ன நடந்ததுன்னு. டான்சி நில பேர ஊழல், ஒரு சீஃப் மினிஸ்டர், அரசாங்க ஒரு பதவியில் இருப்பவர் அரசாங்க சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ கூடாது என்ற நிலை இருந்தபோது கூட தீர்ப்பு ஜெயலலிதா அவர்களுக்கு சாதகமாக தான் எழுதப்பட்டது. அந்த பொருளை நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள், உங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று. என்னை போன்ற ஒரு சாமானியனுக்கு, என்னை போன்ற ஒரு பாமரனுக்கு இது போன்ற விடிவு காலம் கிடைக்குமா என்று ஜஸ்ட் இமேஜின் தட். எனக்கு சுக்ராம் என்று ஒருவரை தெரியும், வேறு யாரும் அல்ல, டெலிகாம் மினிஸ்டராக பிவி நரசிம்மராவ் அவர்களுடைய கேபினெட்டில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றி கோடிக்கணக்கான ஊழல்களில் சிக்கி சீரழிந்து அவருக்கு அந்த வேர்டிக்ட் வருவதற்கே நீண்ட நெடிய நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது நீதித்துறையினால். அப்பொழுது அவருடைய வயது 82. ஒரு ஆக்டோஜெனேரியனாக இந்த ஒரு தண்டனையை அவருக்கு வழங்க முடியாது, ஆனால் நாங்கள் அவரை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லிதான் உச்சநீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. ஒரு சில மாதங்களிலேயே அவரும் உடல்நலக் குறைவால் காலமானார் என்பது வேறு செய்தி. நான் என்ன வேண்டுமென்றாலும் தப்பு செய்யலாம், தப்பித்து விடலாம். திஸ் இஸ் த கண்டிஷன், ப்ரிவைலிங் கண்டிஷன்ஸ், ப்ரிவைலிங் பவர்ஸ் இஸ் கோயிங் ஆன் இன் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு பட் என்டையர் இந்தியா. இதை யாரை குறை சொல்வது, யாரை விட்டு வைப்பது, யாரை உள்ளே தள்ளுவது, யாரை வெளியே எடுப்பது? பயம் கிடையாது, பயமே இல்லை. இங்கே எதை வேண்டுமென்றாலும் செலவு செய்துவிட்டு போங்கள், யாரும் கேட்க மாட்டார்கள். வாட்டர் ட்ரைனேஜ், அந்த சிஸ்டமுக்கு 270 கோடி கை மாறியது, செலவு பண்ணாங்க போச்சு. இப்போ சொல்கிறாங்க அது வந்து ஓஷனில் வாங்கலை, என்விரான்மெண்டலில் வாங்கலை, அப்படியே நிற்குது. ஈஸியாக போங்க, அனைத்து மக்களும் அவதி உருகிறார்கள். 10-12 ஆண்டுகளாக கலைஞர் போட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த பிரிட்ஜை கட்டி சீரழித்து பல கோடி ரூபாய் பொதுமக்களுடைய பணம் வீணாய் போனது. இன்னும் இப்போ சென்ட்ரல் பவர் வரணும், ஸ்டேட் பவர் வரணும், சென்ட்ரல் அப்ரூவல் வரணும், ஸ்டேட் அப்ரூவல் வரணும், என்விரான்மெண்ட் போர்டு அப்ரூவல் வரணும், ஷிப்பிங்லேருந்து அப்ரூவல் வரணும். இவ்வளவும் வந்த பிறகே மதுரை வாயில் நெடுஞ்சாலையில் உள்ள அந்த பிரிட்ஜு கம்ப்ளீட் செய்யப்படும். திஸ் இஸ் த கண்டிஷன். இங்கே வந்து எது நீதி, நேர்மை, நாணயம், இதெல்லாம் எங்கே இருக்குது? நான் சொன்னது தான், இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த திராவிட கட்சிகளுக்கே தலைவர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் முதல்ல சொன்னேன். இதெல்லாம் திருந்துமா திருந்தாதா என்பது எனக்கு தெரியவில்லை. நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.